சிவத்தே நிகமாந்த மகாதிசிவாய நமஹ. ஆஸ்திகாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த நவமணி மாலை உபன்யாசம் கொஞ்ச நாள் கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுத்து அரியனுடைய சொந்த காரியங்களாலையும். பகவதனுக்கும் இப்போ கிடச்சது, கொஞ்சம் பெருமாள் நாளை கொடுத்துருக்கார். அதனால இந்த பாசுரம் மூணாவது பாசுரமான புறமுயத்த வசுதர்க்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான் பலையடுத்து மழைதடுத்த மழையோடொத்தமையினான். இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், முதல் வரி மட்டும் கலக்ஷேபம் ஆயிருக்கு. ரெண்டாவது வரியானது வரையடுத்து மழைதடுத்த மழையோடொத்தமையினான் அப்படின்ட்டு சுவாமி இங்கே வரையடுத்து மழை தடுத்தன்னு சொல்லிட்டு கோபத்ரதானத்தை திருப்பி இங்கே சுவாமி அனுசந்தானம் பண்ணியாருது. இந்த பெருமாள் எப்படின்னாக்கா எல்லாருக்குமே அனுகிரக சீலனவன், நிர்ஹேத்துகமாக பண்ணுறான். பெருமாளுக்கு அத்தியந்த பிரீத்தி உடையவர்களுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். பெருமாள் பிரீத்தி உடையவா அந்த பெருமாளிடத்திலேயும் இல்லை, பெருமாளுடைய தாசபூத்தர்களுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தும் போது அவர்களுக்கும் பெருமாள் வேறுமுகமாய் அனுகிரகம் பண்ணுறான். எப்படின்னு இந்த வரில் சாய்கிறார், எப்பொழுதும் ஆசுரப்பகுதிகளாய் பிராதிகூல்யத்தையே விவசித்தவர்களாய் நின்றவர்களை நிரசித்தான். எப்பொழுதுமே பகவத்தினுடைய நியமனத்துக்கும் ஆஸ்திதாலுக்கும் பிராதிகூல்யம்னா ஒரு தப்பான எண்ணத்தோடு இருக்கிறது, அதர்ம ரீதியிலே இருக்கிறவாழ் பெருமாள் நிரசனம் பண்ணுறான். ஆனால் ஆஸ்திரித இருக்கான், ஆஸ்திரித விரோதி, அந்த ஆஸ்திரத்திற்கு விரோதியாக இருக்கான். அந்த மாதிரி பெருமாளுடைய ஆசிரயித்தவாளுக்கும் பெருமாளை ஆசிரயித்து திருப்பி விரோதிக்கிறவாளுக்கும் விரோதம் ஏற்படாமல் பெருமாள் காப்பாற்றிதான் சாதுரியத்தை இங்கே அதாவது சாய்கிறார். அதுதான் பெருமாளுகளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம். அகட்டித கடனா சாமர்த்தியம் எதையும் எப்பவும் எப்படியும் சாதிக்க வல்ல ஒரு குணம் பெருமாளுக்கு. வரையெடுத்து மழை தடுத்த மழையோடொத்தமையினான். ஏற்கனவே இதுக்கு வியாக்கியானம் நிறையா பார்த்துருக்கோம். அது எப்படின்னா, இந்திரனுக்கு பூஜை, பெருமாள் தடுத்து மலை தான் உங்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த மலையே ரட்சிக்கும் சொன்னார். இந்திரன் கோபப்பட்டு கல்மாறி பொழிஞ்சான். திருமங்க மன்னன் சாய்ச்சார், கல் தடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமர் பூங்கச்சி ஊரகத்தா என்னும் அப்படின்னர். குன்றவன்றேந்தி மாமடையன்று காத்தவம்மான் அறக்கரை வென்றவில்லையா வீரமேக்கலோ தெண்டல் வந்து தீவீசும் என் செய்கன்னு கலியன் சாதிச்சார். இது மாதிரி கல்லே உங்களை காப்பாததுன்னு கல்லெடுத்து கல் மாறி காத்தான். ஆனால் இங்கே வியாக்கியாத்தா என்ன சாதிக்கிறார்னா, அவன் நீர் மாறி சொரிந்தானாகில் இவன் கடலை எடுத்து இந்த கோவையும் ஆசிரியரையும் ரட்சித்திருப்பான் அப்படின்னார். நீ கல் மழை பொழிஞ்ச பெருமாள் கல்லால் காப்பாற்றினான் எல்லாரையும், இவன் நீர் மழை பொழிஞ்சு அந்த நீரே ரொம்ப பிரவாகமாய் பண்ணியிருந்தான்னா இவன் கடலை தன் கையில் எடுத்து காப்பாற்றிருப்பான்னா பெருமாளுடைய சர்வசக்தித்வம் நிரூபணம் பண்ணுங்க. சர்வசக்தித்வம்னா அங்கே தான் பெருமாளுடைய அகட்டித கடன சாமர்த்தியம் பிரதிபலிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இவன் ஆற்றித ரட்சணம் ஒன்றே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா. இந்த ஆணிர்களுக்கும் கோபர்களுக்கும் நேர்ந்த இந்த ஆபத்தை பெருமா ஒரு க்ஷண மாத்திரத்தில் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் அப்படின்னு தனது சாது சாமரிய சாமர்த்தியத்தாலே பெருமாள் எடுத்து காப்பாற்றுறார். கோவர்தன பர்வதத்தை ஒரு ஏழு நாள் ஒரு படிப்பட்ட ஏந்து நின்றாலும் பெருமாளுடைய திருமேனியானது வாடவில்லைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கொடியேறு செந்தாமரை கைவிதழ்கள் கோலமும் அழிந்திடவாடித்தில. அது மட்டுமா, வடிவேறு திருவுகிரன் ஒந்துமில மணிவண்ணன் மலையுமோ சம்பிரதம் அப்படின்னர். இப்படி கொடியேறிய செந் தாமரை கைகளர்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில. பெருமாளுக்கு இந்த டயர்ட்னஸே இல்லை. செந்தாமரை கைவிரல்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆயாசமும் ஏற்படலை. பெருமாளுக்கு திருமேனி வேர்க்கவும் இல்லை. அப்படி பெருமாள் அந்த தன் சின்ன வயசுலே பெருமாள் கோவர்த்தன தாரணம் பண்ணி சகல சேத்தனர்களையும் பெருமாள் அந்த அச்சேத்தனம் எல்லாத்தையும் பெருமாள் வந்து மழையிலேருந்து கல் மழையிலேருந்து இந்திர கோபத்திலேருந்து பெருமாள் காப்பாற்றினான்னா அது அது அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை இங்கே அனுசந்திக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்படி எப்படின்னா, ரெண்டு மேகங்கள் போய் பிரிந்தால் எப்படி இருக்குமோ,
எப்படி பானங்களை வருஷித்தால் எப்படி மற்றொன்றை தடுத்து நிற்குமோ, ஒருத்தர் வந்து வேகமாக பானம் போடுறான்னா எதிரில் நிற்கிறவன் தன்னுடைய கேடயத்தாலே பானத்தை தடுப்பான். அதை மாதிரி இந்த கல் பானங்களுக்கு பெருமாள் தான் உபயோகப்படுத்தும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மலையே கேடயமாக பெருமாளை பயன்படுத்தினான்னு பெரியாழ்வார் சாதிக்கிறீங்க. தலமாமிகள் பல்கண பொறுகணத்து சரமாரி பொழிந்தெங்கும் புதலிட்டு நலிவானுர கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை. பல்கண பொறுகணத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உரக்கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை அப்படின்ற இந்த மலையாலே அந்த இந்திர கோபத்தை அவன் விட்ட இந்த சரமழையை கல்மழையை பெருமாள் இந்த கல்லை பெரியான அந்த கோபத்தின கல்லை கொண்டு கேடயமாய் உபயோகப்படுத்தி காத்தான். அன்றிக்கே இவன் மெய்யானவன் அப்படின்னு சாய்க்கிறீங்க. இது மாதிரி கோக்களையும் ரட்சித்தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திரனும் பெருமாளாலே நியமிக்கப்பட்டவன். பெருமாள் இந்திரனும் பெருமாளுக்கு ஆஸ்ரிதன், பெருமாளை பூஜிக்கிறவன். ஆனால் பெருமாள் ஒரு க்ஷணம் யோசனை பண்ணியிருந்தா அவன் மழையே பெய்யாமல் பெருமாளால் பண்ணிருக்க முடியும். பெருமாள் அகட்டத்தை கட்டினா சாமர்த்தியம் சர்வசக்தித்துவம் பெருமாளுக்கு இருக்கு. ஆனால் பெருமாள் அந்த இந்திரஸ்தானத்துக்கு உண்டான அந்த பவரையும் பெருமாள் மதித்தார். அந்த இடத்துல என்னென்னா, கல் மழை வர வச்சார், வர வச்சு இவாளை அது மழையிலேருந்து காப்பாத்தின பெருமாள். இப்போ பாருங்கோ, பெருமாளை கோபிக்கிறவாளுக்கும் பெருமாள் ஒரு அவனுடைய வேலையை செய்ய விட்டு அனுகிரகம் பண்ணால் அவன் தப்பே பண்ண மாதிரி உணர்த்துறான். இவாள் பெருமாளே நீயே சரணன்று ஆஜரஞ்ச வஞ்சாமுன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெருமாள் இவா நிர்கதியாக நிற்கிறா சுவாமி, இவாளுக்கு அஞ்ஞானம் ஜாஸ்தியாயிருக்கு, இவாளை நான் தான் காப்பாற்றணும்னு பெருமாள் காப்பாற்றினான். அதே சமயத்தில் இந்திரன் அவனுடைய ஸ்தானத்துக்கு உண்டான அந்த பவரை உபயோகப்படுத்தும் போது பவரை உபயோகப்படுத்த பெருமாள் அனுமதிச்சு. ஏன்னா பெருமாள் தான் பவரை கொடுத்துருக்கான் அவனுக்கு. அனுமதிச்சு அந்த பவர்லேருந்து இவாளை காப்பாற்றுறான்னா, இது ரெண்டு பக்கம் பெருமாள் ஒரு பேலன்ஸ் பண்ணி தர்மத்தை நிலையை ஸ்தாபிதம் பண்ணுறான்னா, அது பெருமாளுடைய அகண்டத கட்டண சாமர்த்தியத்தை நிரூபணம் பண்ணுறது இந்த இடத்துலேன்னு சாய்கிறா. அதனால் இந்த சொல்றார், புற வரையெடுத்து மழை தடுத்த மழையோடொத்த மெய்யினான்னா, இவன் மெய்வார்த்தை பேசுபவன். அன்றிக்கே இவன் மெய்யனான் மெய்வார்த்தை உடையவன் என்றாகவுமான்னு சாய்கிறா. கோபத்தனமே நம்மை கோக்களையும் ரட்சிக்கும் தேவதை அப்படின்னு பெருமாள் சொன்ன வார்த்தையானது அந்த கோவர்தனமே இந்த கோக்களையும் பசுக்களையும் காப்பாற்றியது. அது ஒன்று. பெருமாள் அருள் செய்த வார்த்தையை சத்தியமாவதற்கு இந்திரனால் பெய்யப்பட்ட மழையை வேறொன்றினால் தான் தடுத்து ரட்சிக்காமல் இந்த கோவர்த்தனத்தை கொண்டே தான் தடுக்கும்படியான மெய்வார்த்தையை பெருமாள் பேசினான். எவனே அவன் மெய் என்று சாதிச்ச பெருமாள் இந்த பாசுரத்தில். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் இங்கே அப்படிதான் இருக்கு. வரையடுத்து மழை தடுத்த மழையோடொத்த மெய்யினான். ஏன்னா பெருமாளுக்கு அடியவருக்கு மெய்யன்னு தேவநாதனுக்கு திருநாமம் உண்டு. இந்த மெய்யன் வந்து அங்கே மெய்யன் சரியாக போச்சு, இவாளுடைய விஷயம் சரியாக போச்சு. அந்த மாதிரி இவன் ஒரு விஷயத்தை பெருமாள் நடத்தி காட்டுறான் இங்கே. அடுத்த பரியாளப்பட்டது, வரையெடுத்து மழை தடுத்த மழையோடத்த மெய்யினான் திரை நிறுத்து கடலரித்த சிலை வளைத்த கையினான். திரை நிறுத்து கடலரித்த சிலை வளைத்த கையினான். ராமாவதாரம் நடந்துருந்தது. பெருமாள் லங்கைக்கு போகணும். விபீஷணன் சொல்கிறான் பெருமாள்கிட்ட, எப்படி லங்கையை தாண்டதுன்னு ராமனுக்கு ஒரு சம்சயம். இது வந்து ஒரு சேது கட்டி தான் போகணும் அப்படின்றா. இது எப்படி வழிவிடும், சமுத்திரம் பெருசாக இருக்க என்னன்னு தெரியல. சுவாமி உமக்கு தெரியாதில்ல, கடல் அரசனை தேவர் சரணடைந்தால் வழி பிறக்கும்னு விபீஷண ஆழ்வான் யோஜனை சாதிக்கிறார். பெருமாளும் சரி, கடலரசனை பெருமாள் சரணடைந்து எனக்கு வழிவிடுப்பா, நான் பிராட்டியை தேடிந்து லங்காவுக்கு போயின்னு இருக்கேன், வழிவிடணும் சாதிக்கிறேன், அணை கட்டணேன் எனக்கு இடம் கொடுன்னு பெருமாள் கேட்குற சமுத்திரராஜன் கிட்ட. பெருமாளே நம்மகிட்ட நிற்கிறான்னு இந்த அற்பப்பதரான சமுத்திரராஜன் ஸ்ரீராமனுடைய பெருமையை அறியாது. பெருமாளுடைய வேண்டுகோளையும் அவன் செவிசாய்க்கவில்லை. ஆனால் பெருமாளுக்கு கோபம் ஏற்படும். அதாவது பகவன் நிகிரகம் பண்ணிட்டான் அந்த கடல் அரசன். உடனே பெருமாள் பார்த்த, ஹே லக்ஷ்மணா, பானத்தை கொண்டா, ஒரு க்ஷணத்தில் கடலை வத்தாழிச்சுட்றேன் அப்படின்னார். ஏற்றும் ஒரு இது போட்டார், ரெண்டு இது போட்டார், ஒரு பயம் காட்டினர்,
மூணாவது நான் ஏற்றி பெருமாள் போடுறதுக்குள்ளேயும் வந்து எதிர நின்றுட்டான். நான் ஏற்றி கடலை வற்ற முற்பட்ட பெருமாள் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கடலசன் நடுங்கி வந்துட்டானா, மன்னிச்சுக்கும் சுவாமின்னு தப்பு பண்ணிட்டேன் தப்புப்பட்டேன் பரத்துவத்து மேலே நான் பகவான் நிகிரகம் பண்ணிட்டேன்னு வந்து நின்றான். பெருமாள் பார்த்த சரிப்போ வந்து அபயம் கொடுன்னு என்ன கேட்குற மன்னிச்சுருன்னு சொல்லிட்டேன் நீ பண்ண தப்புக்கு, உன்னை மன்னிச்சேன் எனக்கு சேது கொட்டுறதுக்கு வழி விடுன்னு சொல்லி பெருமாள் நியமனம் பண்ணுறார். இந்த ராமபானத்தை வீணடிக்க முடியாது, உன்னுடைய எத்திரி எங்கே இருக்கானோ அது போய் அடிக்கட்டும்னு பெருமாள் அங்கே அம்பை எழுதுறார். அதனாலே வரையடுத்து மழைதடுத்த மழையோடத்தமையினான்னு முதல்ல சொன்னார். திறனிரைத்து கடலரித்த சிலை வளைத்த கையினான் அப்படின்ட்டு இந்த அடுத்த வரியிலே இங்கே ரொம்ப பெருமாளுடைய இது ஒரு ஒரு பானத்தாலே ஒருத்தரை வந்து தான் பயம்படுத்துகிற ஒரு ஒரு பெரிய தன்மைதான பெருமாளுக்கு. திறனிரைத்த கடலரித்தான், ஒரு பரிகாரமும் செய்ய முடியாதபடி வரிசை வரிசையாக அலைகளை வீசிக்கொண்டு ஆட்சியான பிராட்டியும் சம்சேடத்துக்கு விரோதம் செய்தமை சொல்லப்படுகிறது. பெருமாள் அந்த பக்கம் போக விடலை, அப்படி அலையெல்லாம் அடித்தான் நான் வந்து. அதனால் பெருமாள் கொஞ்சம் கோபிஷ்டராய் பானத்தை கையில் எடுத்தார். அதான் சொன்னான், கடல் எரித்த என்பதனாலே சுபாவத்திலே நெருப்புக்கு சத்ருபான ஜலத்தையே சராக்னிக்கு இந்தமாக கொண்டு இந்த எரித்த அகட்டத்தை கட்டினா சாமத்தின் இங்கே விவக்ஷிதம்னு சாய்க்கிறாய். அதுதான் சுவாமி சொன்னார், பாராவார பயோ விசோசன கலா பாரீன காலானல ஜுவாலா ஜால விகாரகார விசிக வியாபார கோரக்கிரம சர்வாவத்த தகத் பிரபன்ன தனதாம் சம்ரக்ஷணவிரதின்னு சாய்ச்சார் இல்லையாங்க. அந்த மாதிரி சிலை வளைத்த கையினான் அஸ்திரத்தை தனுசிலே பூட்டி அந்த ஒரு க்ஷண மாத்திரம் பூட்டின மாத்திரம்தான் பூட்டி அதை போட்டும் போது கடலுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா பெருமாள் பானம் போட போகிறார். அப்படி ஒரு விசேஷனம் இங்கே சாதிக்கப்படுறது. இந்த சாமர்த்தியத்தை உடையவன் யார் இந்த ஷியப்பதி ஒருவனே. பெருமாளுடைய அந்த பாகுபலம் அந்த வீரியம் சக்தி தேஜஸ்ன்னு சொல்லாலே இந்த வீரியமானது அங்கே வெளிப்பட்டது. சிவன் சிவளை சிலையை வளைக்கும் போதே அந்த தனுசை வளைக்கும் போதே ஓடி வந்து சமுத்திரராஜன் வந்து பெருமாளிட்ட வந்து சரணடைந்தான்னு சொல்லி இந்த பாசத்தை சொல்கிற இந்த இடத்துல. அதான் சிலை வளைத்த கையினான் அப்படின்னு திறனிரத்தி கடலரித்த சிலை வளைத்த கையினான் அவன் யாரு கேட்டா அவன்தான் அருள் கொடுத்து வினதவிற்கும் அடியவர்க்கு மெய்யனே. இந்த கோபர்களுக்கு முதல்ல அருள் கொடுத்தான், அருளாகிய இந்த வரை எடுத்து பெருமான் முதல்ல பிடிச்சான். வினையாகிய மழை வந்து மேலே விழுந்தது இல்லையா, இது இந்த வினை வந்து இந்த கோபர்களுக்கும் கோக்களுக்கும் மேலே படாமல் பெருமாள் எழுந்து ஏழு நாள் காத்தான்னா அது யாருன்னு கேட்டா அவன்தான் அடியவர்க்கு மையன்னு சுவாமி தேசிய இங்க சாய்கிறார். அருள் கொடுத்து வினதவிற்கும் அடியவர்க்கு மையனே. அதாவது பார்த்த என் பாவெல்லாம் தொலையினும் எனக்கு அருங்கிரகம் பண்ணணும்ட்டு நம்ம பெருமாள்கிட்ட வேண்டுவோம். ஆனால் இந்த திருநாமத்தை உடைய சுவாவ நாகையாலே அனுகிரகசீலனாகையாலே முதல்ல அருளை கொடுத்தான், அப்புறம் வினையை தவிர்த்தான். எப்படி பதப்பிரயோகம் பாருங்க, எப்படி பொண்ணுகிற சுவாமி தேசிய இந்த இப்படி ஆசிரிதர்களை ஒருபடியாலும் கைவிடாமல் இந்த ஆசிரிதர்களைய விரோதி நசனம் செய்யும் சுவாவனாகையாலே இவன் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்று இந்த பாசுரத்தை நமக்கு அர்த்தம் வந்து துவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே பெரியவா வியாக்கியானத்தை சொல்கிறா. அதனால் இந்த பாசுரமானது பெருமாள் முதல்ல அனுகிரகம் பண்ணான் அருள் கொடுத்து, அப்புறம் நம்முடைய பாபங்களை போக்கினான் வினதடுத்து. அவன் யார் சுவாமின்னா அவனே அடியருக்கு மெய்யன்னு சாதிச்சு பாசுரத்தை பூர்த்தி பண்ணார். புறமுயத்த வசுதர்களுக்கு ஓர் புறமுறைத்த மொய்யினான் வரையெடுத்து மழைதடுத்த மழையோடொத்த மெய்யினான் திறனரித்து கடலரித்த சிலை வளைத்த கையினான் அழுகொடுத்து வினதவர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்ட்டு சுவாமி தேசியன் மங்களாசாஸ்திரம் பண்ணார். அடுத்த பாசுரத்தை யதாமதி நாளைக்கு விஜயாபனம் பண்ணுறாடியன். கவிதான்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.